நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளில் கொத்து கொத்தான பூக்கள் பூக்கிறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது தளிர்கள் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூப்பரான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். அதிகமான பூக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான மொட்டுகள் வந்து நம்மளுடைய ரோசா செடிகளில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆர்கானிக் முறையிலான உரங்கள் கொடுத்தாலே போதுமா, செடிகள் நல்ல வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னுடைய செடிகளுக்கு கடந்த 7 வருடங்களாக நான் மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து ஆர்கானிக் முறையிலான உரங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகளே இல்லாத இந்த மாதிரி உரத்தை நான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வரேன். அதனால என்னுடைய செடிகளில் அதிகமான பூக்கள் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கான ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்குமே நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய தோள்கள் தாங்க. இந்த தோள்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்துகள் இருக்குது. நம்ம செடிகளில் வேர்பகுதிகளை பலப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி புதிய தளிர்கள் வர்றதுக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்துகள் வந்து அதிகமாக பயன்படுது. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம செடிகள் பாட்டில் வந்து மேற்பகுதியில் போட்டுக்கிட்டே வாங்க. சிறிது காலத்தில் இது வந்து நல்ல காய்ந்த பிறகு மக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது மக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு நல்ல தழைச்சத்தாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பூச்சி தாக்குதலை தடுக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ வந்து நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. என்னுடைய செடிகளுக்கு பொறுத்த வரைக்குமே கிச்சனில் என்றைக்காவது இதே மாதிரி சமைச்சாங்க அப்படின்னா அந்த தோள்களை நான் கலெக்ட் பண்ணி என்னுடைய செடிகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வருவேன். இதில் எனக்கு செலவுகளே கிடையாது. ஏன்னா நமக்கு சமையலுக்கு சமையல் மாதிரி ஆகிட்டு அதே மாதிரி நம்ம செடிகளுக்கும் ஒரு நல்ல உரங்களாக இது போய் சேரும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.